எல்லாரும் வாழ்க்கையில சாதனம் நினைக்கிறீங்க. ஆனா சாதனம்ன்றதுக்கு எல்லாத்துலயும் பேசுற ஒரே விஷயம், நீங்க எல்லாருமே வந்து ஒரு பட்டம். பட்டம் உயர உயர பறப்பதற்கு நூல். ஒரு அம்மா இத்திரும்பு கம்பை வச்சுக்கிட்டு பயங்கரமா அலட்டியில் பாதி பேர் காணாம போயிருப்பான், உட்கார்ந்து அவ்வளவு பேர் ஸ்டாப் பண்ணாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல அம்மா அப்பா அவங்களை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, யாரு அவங்கதான் நூல். நிறைய நிறைய நினைக்குமா பட்டம், ஐயோ நான் மேல மேல பறக்கிறேன், இன்னும் ஒரு சின்ன ஒரு கயிறு தடபடுது, கயிறு தடபடுதுன்னு அந்த பட்டம் நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கயிறு கட்டான அடுத்த நிமிஷத்துல பட்டம் தரையில் இடக்கும். நீங்களும் அப்படித்தான், வாழ்க்கையில உயர உயர பறக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆசிரியராகவோ இல்லை உங்களுக்கு ஒரு மென்டராகவோ உங்களுடைய அம்மா அப்பாவாகவோ யாரோ ஒருவர் உங்களுக்கு நூலாக இருந்தால் மட்டுமே நீங்கள் உயர உயர பட்டமாக பறக்க முடியும். இதுதான் வரலாறு. இது எவ்வளவு பேருக்கு தெரியும்? நம்ம என்ன பண்ணுவோம், செல்போன் எடுப்போம், ஓபன் மூலம் அவங்க இழுத்து மூடிக்கிட்டு. பழைய காலத்து எப்படின்னா புக்கு வச்சிருப்பான், புக்குக்குள்ள கதை புக்கு இருக்கும், அம்மா அப்பாவுக்கு படிக்க தெரியாது, அவங்க பார்ப்பாங்க ஆஹா என் பிள்ளை எவ்வளவு தீவிரமா புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த கழுதை கதப்புக்கு படிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. இப்ப என்ன பிரச்சனைனா நல்லா ஃபுல்லா இழுத்து மூடிக்கிட்டு செல்போனை உள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம நிறைய பேர்ட்ட சேட் பண்றோம், எனக்கும் இந்த இதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கா இல்ல, அப்ப போகுது ஆடியோ கன்வெர்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் கன்வெர்ட் ஆடியோ வந்து சவுண்ட், சவுண்ட் நம்ம ஆம்பிளிஃபையர்ல மல்டிபிளாய் உங்களுக்கு ஸ்பீக்கர்ல வருது. என்ன லிங்க்? இதே மாதிரி தான், நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும், நீங்க சேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும், நீங்க ஷேர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு தெரியும். நீங்க என்ன நினைக்கிற, உலகத்துல ஒரு பறவை கண்ணை மூடிக்கிட்டு ஐயா உலகமே இருண்டு போச்சுங்க மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் என் பாய் ஃப்ரெண்ட பேசுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவனுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், இவன் நினைக்கிறான் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட பேசுறேன் அவளுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஒண்ணுமே கிடையாது ராஜா, எல்லாருக்கும் தெரியும். யாரு வேணாலும் கேக் பண்ண, உன்னுடைய செல்லை கேக் பண்ண முடியும், உன்னுடைய வாட்ஸ்அப் இதை கேக் பண்ண முடியும், உன்னுடைய பாஸ்வேர்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா பாஸ்வேர்டு வச்சாலும் கேக் பண்ண முடியும். யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க, அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.